வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாதஸ் மீடியா. நான் தான் உங்கள் ஸ்ரீராம் பேசிட்டு இருக்கேன். வழக்கமாகவே எங்கே ரக்ஷாபந்தன் அன்னைக்கு கையில் கயிறை கட்டி அண்ணான்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயத்தோடு இருப்பேன். அண்ட் இதுக்காக நான் வந்து ஸ்கூலில் லீவெலாம் போட்டு வீட்லேயெல்லாம் உட்காந்துருக்குறேங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும், இந்த மாதிரி அண்ணான் சொல்லிடுவாங்களோன்ட்டு. அண்ட் இதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நம்மளுக்கு ராக்கி அவங்க கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஸ்வீட்டோ அப்படி இல்லைனா ஒரு சாக்லேட்டோ நம்ம வந்து வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்ச நம்மளுக்கு ரக்ஷாபந்தனோட வரலாறு தெரியுமா தெரியாதுல்ல? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். கலாச்சாரத்தை எடுத்துரைக்கும் விதமாக பல பண்டிகைகள் நமது இந்திய நாட்டில் கொண்டாடப்பட்டாலும் சகோதர சகோதரிகளின் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாடப்படுகிறது. ரக்ஷாபந்தன் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் பௌர்ணமி அன்று கொண்டாடப்படுகிறது. ரக்ஷாபந்தன் வட இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படும். குறிப்பாக அந்த நாளில் தனது சகோதரர்களுக்கு ராக்கி கட்டுவதுதான் அதன் சிறப்பம்சம். இது தற்போது தென்னிந்தியாவிலும் பிரபலமாகி வருகிறது. ரக்ஷாபந்தன் தினத்தில் பெண்கள் தனது சகோதரர்களுக்கு ராக்கி கட்டுவார்கள். அதுவரை அவர்கள் எதுவும் சாப்பிட மாட்டார்கள். அப்படியான அன்பை தனது சகோதரர்களுக்காக கொடுக்கும் தினம்தான் இந்த ரக்ஷாபந்தன். இந்த ரக்ஷாபந்தன் கொண்டாட காரணம் என்ன, அதன் வரலாறு என்ன என்பதை பார்க்கலாம். ஒவ்வொரு புராணம் படியும் ஒவ்வொரு கதைகள் கூறப்படுகின்றன. அப்படி மகாபாரத கதையின்படி கிருஷ்ண பகவான் ஒருமுறை காத்தாடி விட்டு கொண்டிருந்த போது அந்த காத்தாடியின் நூல் அவரது விரலை கிழித்துவிட கிருஷ்ணரின் விரலில் ரத்தம் வழிவதை கண்ட திரௌபதி வேதனை அடைந்தார். உடனடியாக தன்னுடைய சேலையின் ஒரு பகுதியை கிழித்து கிருஷ்ணரின் விரலில் கட்டு போட்டு விடுகிறார். இதனால் நெகிழ்ந்த கிருஷ்ணர் திரௌபதியை தனது தங்கையாக ஏற்றுக்கொண்டு எப்போதும் பாதுகாப்பேன் என வாக்களித்தார். அதே போல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த பகடை விளையாட்டில் எல்லாவற்றையும் பாண்டவர்கள் கௌரவர்களிடம் பறிக்கொடுத்து விட்டு இறுதியாக திரௌபதியை வைத்து விளையாடினர். அந்த ஆட்டத்திலும் தோற்ற பாண்டவர்களை அவமானப்படுத்துவதற்காக துச்சாதனன் திரௌபதியை சபையின் நடுவே நிறுத்தி சேலையை துகிலுரைக்க துவங்கினான். எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பேன் என்று கிருஷ்ணர் கூறிய வாக்கின்படி திரௌபதியை காத்தார். இந்த நாளை நினைவு கூறும் வகையில் ரக்ஷாபந்தன் கொண்டாட. மற்றொரு புராண கதைப்படி ஆவணி மாத பௌர்ணமி நாளில் யமனின் தங்கையான யமுனை தன் சகோதரனுக்கு கையில் ராக்கியை கட்டி இறப்பில்லாத அமரத்துவத்தை பெற்றாள். இந்த நாளில் பெண்கள் யமுனையை வேண்டிக் கொண்டு தன் சகோதரர்கள் கையில் ராக்கி கயிறை கட்டினால் தன்னுடைய சகோதரர் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்று கூறப்படுகிறது. சகோதரத்துவத்தை பாதுகாத்து மேம்படுத்தும் ரக்ஷாபந்தனின் வரலாறு இன்று நேற்று தொடங்கி அல்ல, மகாபாரத காலத்திலிருந்து தொடங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.